வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது மார்கழி மதத்தின் சிறப்புகள் பாகம் 2. பொதுவாக இந்த மார்கழி மதத்திற்கு பெயர் வந்ததற்கான காரணம், மார்க்கண்டேய முனிவர் இந்த மதத்தில் பிறந்ததால் தான் இந்த மாதத்திற்கு மார்கழி மாதம் என்று பெயர் வந்தது என்று கூறப்படுகிறது புராணத்தில். இந்த மார்கழி மதத்தில் பிறந்த மார்க்கண்டேய முனிவரை பற்றின கதைகளை எடுத்து கூறுவது மிகவும் புண்ணியமான காரியமாகும். மார்க்கண்டேய முனிவரின் வரலாறை நாம் சிறிய வரலாறாக பார்க்கலாம். மிருக்கண்டேய என்கின்ற முனிவருக்கும் அவரது மனைவிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. இதனால் அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார்கள். சிவபெருமானும் காட்சி கொடுக்கிறார். சிவபெருமான் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என்று கேட்டதற்கு மிருக்கண்டேய முனிவர் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கள் சுவாமி என்று கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் ஒரு நிபந்தனையுடன் கேட்கிறார். என்ன நிபந்தனை என்றால், நீண்ட ஆயுளுடன் மக்கிய குணத்துடன் தீய குணத்துடன் வாழும் பிள்ளை வேண்டுமா, அல்லது 16 வயது மட்டுமே வாழ்ந்து நல்ல குணத்துடன் வாழும் ஒரு குழந்தை வேண்டுமா என்று கேட்கிறார். அதற்கு மிருக்கண்டேய முனிவரோ, 16 வயதாக இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை புகழ் பாடும் ஒரு பிள்ளை இருந்தால் போதும் என்று வரம் வாங்குகிறார்கள். அதே போல் ஒரு குழந்தை ஒன்றும் பிறக்கிறது. அந்த குழந்தைக்கே மார்க்கண்டேயன் என்கின்ற பெயரும் வைக்கிறார்கள். மார்க்கண்டேயன் மிகவும் நல்ல முறையில் வளர்ந்து வந்தான். அதன் பிறகு 16 வயது வரும்பொழுது சிவபெருமானை நோக்கி தவம் செய், அப்பொழுதே உன் வாழ்வு நீடிக்கும் என்று மிருக்கண்டேய முனிவரும் அவரது மனைவியாரும் அனுப்புகிறார்கள். அதே போல் மார்க்கண்டேய முனிவரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவரது ஆயுள் காலம் முடியும் நேரத்தில் யமதூதர்கள் மார்க்கண்டேய முனிவரை அழைத்து செல்ல வருகிறார்கள். ஆனால் அவரிடம் இருந்த பக்தியால் அவரை நெருங்க முடியவில்லை. அதன் பிறகு யமதர்மரை அவரது பாசுக்கயிற்றை எடுத்துக்கொண்டு பூலோகம் வந்து மார்க்கண்டேய முனிவரை அழைத்து கொண்டு செல்ல வருகிறார். அப்பொழுது சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது யமதர்மர் அவரது பாசுக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசுகிறார். ஆனால் அந்த பாசக்கயிற்று சிவபெருமானுடன் சேர்ந்து இணைகிறது. இதை பார்த்ததும் சிவபெருமான் மிகவும் கோபப்பட்டு அந்த இடத்திலே காட்சி கொடுத்து யமதர்மனின் மார்பில் ஏறி மிதிக்கிறார். உடனே யமதர்மர் அந்த இடத்திலேயே உயிர் பிரிந்தார். அதன் பிறகு சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு, நீ எப்பொழுதும் 16 வயதுடனே இருப்பாய், நீ சிரஞ்சீவி என்று வரம் கொடுக்கிறார். அதன் பிறகு தேவர்கள் அனைவரும், இந்த பூலோகத்தில் பிறப்பு இறப்பு என்று இரண்டும் இருந்தால்தான் இந்த பூலோகம் சரியாக நடக்கும், அதற்காக யமதர்மர் ஒருவரே சரியானவர், அதனால் மீண்டும் அவருக்கு உயிர் தாருங்கள் என்று கூறியதால் சிவபெருமான் மீண்டும் அவருக்கு உயிர் கொடுத்தார். இதுவே மார்க்கண்டேய முனிவரின் கதையாகும். மார்க்கண்டேய முனிவரின் பற்றின புகழ்களை பேசுவது மிகவும் புண்ணிய காரியம் என்று கூறியிருந்தேன். அதே போல் மார்க்கண்டேயருக்கு உகந்த பாடலை வீட்டில் ஒலிக்க செய்வதும் மிகவும் சிறப்பு. அது என்ன பாடல் என்றால், ருத்ரம் பசுபதியம் என்கின்ற பாடல்தான். நம் ஏற்கனவே 63 நாயன்மார்களில் ஒருவனான ருத்ர பசுபதிய நாயனாரை பற்றி பார்த்திருக்கிறோம். ருத்ர பசுபதிய நாயனார் ருத்ரம் பசுபதியம் என்கின்ற பாடலை பாடியே சிவபாதம் அடைந்தவர் ஆவார். இந்த ருத்ர பசுபதியத்தை பாடியதால் தான் அவருக்கு ருத்ர பசுபதியார் என்கின்ற பெயரும் வந்தது. இந்த ருத்ர பசுபதியம் என்கின்ற பாடலை வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள், மிகவும் சிறப்பாகும். அது என்ன பாடல் என்றும் பார்க்கலாம். ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி. இதுவே அந்த பாடல். இந்த பாடலை திருப்பாவை திருவெம்பாவை வீட்டில் ஒலிக்க செய்வது போல் இதுவும் உங்களால் முடிந்தால் வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள், மிகவும் சிறப்பாகும். நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் உருவாகும், நல்ல சிந்தனைகள் உருவாகும். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதை மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.